மாமா, என்ன மாமா? ரேவதி,
கச்சேரிக்கு வர மாட்டாளாம், கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். கல்யாணமா? இதோ தயாரா இருக்கிறேனே. உங்களை இல்ல, வேற இன்னும் ஒருத்தரை. மாமா, 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 வே ஆசை காட்டி மோசம் பண்ணவா பாத்திரு, மரியாதையா வாங்கின காசை கீழே வையும். தர்வம் பகடம் மோசம் பண்ணதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நேரான வழியை விட்டுட்டு ஏன் கோணல் வழியில போனோம்? என்ன இருந்தாலும் ரேவதி தேவடியாள் மகள் தானே. கோபால், உனக்கு தெரியாதா, ஒரு பச்சிளங்குடியை கொண்டு வந்து அதற்கு எருவிட்டு நீர் வார்த்து அது பூத்து காய்த்து பழந்தரம் பருவத்தில் பட்டு போவது போல் இந்த 30 வயதிற்குள் 3 மனைவிகளை அடைந்தும் ஒருவர் பின் ஒருவராக அவர்களை இழந்து விட்டேனே. மேலும் அந்த ஜோசியை சொன்னதெல்லாம் உனக்கு தெரிந்திருந்தோம், இப்படி கேட்கிறாயே. லக்னத்தில் குரு, ரெண்டில் கேது, அஞ்சில் சுக்கரன், 8 சுவாயும் ராகு. நீங்கள் கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாது. உங்க ஜாதகப்படி 8 சுவாயும் ராகுவும் இருக்கிறதுனால நீங்கள் கல்யாணம் செய்த உடனே சம்சாரம் தவிர்ப்போம். தேவதி, கேவலம் தாசி மகளானாலும் குணத்திலோ நடையிலோ கொஞ்சமும் மாசுமரவற்ற மாணிக்கமாய் விளங்குகிறாள். தவிரவும் நான் அவளை பலவிதமாக சோதனை செய்து திருப்தி அடைந்திருக்கிறேன். விதிப்படி கல்யாணம் செய்து கொண்ட ஒரு குடும்பஸ்திரீ கூட அவள் முன்பு நிற்க வெட்கத்தை அடையவாள். தேவதியோ என்னை போன்ற ஒருவனை மணந்து புருஷன மனைவியுமாய் வாழ்ந்து காலம் கழிக்க நினைத்து இதுவரை மகா பரிசுத்தமான கௌமார விரதத்தை கைகொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப சரி, உன் மனம் போல் ஆகட்டும். அதோ இனி ஆகப் போகிற ஸ்ரீமதி தனபால் ரேவதி வருகிறார். கடவுள் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்க. ஆஹா, இன்று எவ்வளவு அழகா இருக்கிற, இதெல்லாம் என்ன? நம் கல்யாணத்துக்கு வேண்டியது. ஜோரா இருக்க. எவ்வளவுப்பா? இல்ல இல்ல, நான் கொடுத்துறேன். 2 சாமி. இனிமே நீங்க தானே கொடுக்க போறீங்க. பரவாயில்ல, இத என்னமா வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம் சாமி. இதே வச்சுக்கோ. அம்மா, எனக்கு ரொம்ப ரூபா கொடுத்தீங்க, கடவுள் உங்களுக்கு தங்கமா கொடுப்பாரு. அதோ என்னுடைய ஆப்த நண்பர் மிஸ்டர் கோபால் செட்டியார்.
குட் லக் பிரதர். ஆயிரம் வேண்டுமானாலும் கேளேன். இப்போ வேற என்னதான் உத்தியோகம்? நீங்க சொல்ல வேண்டியது, நான் கேட்க வேண்டியது சொல்வது இதுதான். தங்கள் சுபாவம் இதுல ரொம்ப அவசரப்படுகிறது. சும்மா ஏதேனும் மேலும் மேலும் கற்பனை செய்து கட்டிடம் கட்டி என் மேல் சந்தேகப்பட்டால் எனக்கு முகத்தை இப்படி காட்ட வேண்டாம். ஆனால் உன் விஷயத்தில் சந்தேகம் எப்படி ஏற்படும்? ஆனால் இந்த மங்களகரமான நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன், என் சுபாவம் எப்பவும் சிறு பிள்ளை போல் கேலியாய் விளையாடுறது. ஆகையால் நான் ஏதேனும் தப்பித்தவரி? பாதகம் இல்லை, அந்த சுபாவத்தில் தான் உண்மையான ருச்சி இருக்கிறது. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அல்லவோ? மேலும் நான் கொஞ்சம் பொறாமையும் தற்பெருமையும் கோபமும் உடையவள். அதனால் அதனால் என்ன, இந்த குணங்கள் தான் குடும்ப வாழ்க்கைக்கு இன்பம் கொடுப்பது. ஆச்சா, இன்னும் இன்னும் செக்ஷன் 144 IPC-ஐ விட உன் கண்டிஷன் கடுமையா இருந்தாலும் எனக்கு சம்மதமே. கமான் ரா. நீ எப்படி ஏகபத்தினி விரதனாக இருக்கின்றாயோ அப்படியே உன்னை வணங்கும் நானும் இருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும். நீ ராமச்சந்திரமூர்த்தியின் சாட்சியாக என்னுடைய உயிர் உள்ள வரையில் உன்னை என் பத்தினியாக பாவிக்கிறேன். என் மனசாலும் செயலாலும் பரபுருஷரை விரும்பாமல் தங்களுக்கே பத்தினியாகி என் ஜீவகாலத்தை நடத்துவேன்.
சமாளம் குப்தா? எஸ் சார். வண்டி இன்சூர் பண்ணல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். தள்ளு. நாளைக்கே டெம்பரரி லைசன்ஸ் வாங்கி தரேன். இன்னைக்கு? சரி சார். அம்மா, உங்க போட்டோ தருகிறேன் என்று சொன்னீர்களே, இல்ல சும்மா உடான் சார்? கண்ணே, அசல் இருக்கும் போது நகல் எதற்கு? அது உன்னிடம் பேசுமா? உன் இன்பமான வார்த்தைகளை கேட்குமா? உன் கையை பிடித்து இப்படி முத்தமிடுமா? போங்க, உன்னிடம் பேச வேண்டாம். பியூட்டி, ரெட்டா கார்போ கூட இந்த ஆக்ஷன் வராது. நேரில் இருக்கும் போதோ போட்டோ இன்னத்துக்கு வாங்க வாங்க. நமஸ்காரம். நாமனி அம்மாக்கான் தெல்லேட் ஆகணும். தேடி பிசில. கல்யாணி குட்டி, அவட போய் இருக்கோ? கேக்கப்பா. எல்லா எல்லா என்ன? என் கண்ணாடி எங்கடி? கண்ணு மேலே. ஓ, ஐ அம் சார். பேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் வர்றேன். நாமனே, பிள்ளாகோ
கோரியா சும்மா வயதால போறதாக்கும், கோரியா சும்மா அழகிறதா, ஆங்கு உன்ன ரொம்ப சூடா இருக்காக்கும், சொக்குள் ஹொக தேவ தேவ் நல்ல மரதா தர பேர் என்ன? ரங்காச்சாரி. ரங்காச்சாரி வயசு என்ன? தின் ஹத்து பண்றையா? ஹாய். அஷ்டக சூரணம் மூணு பொட்டலாம் கொடுக்க சொல்லியிருக்கேன், இதை நல்லா தேனில் குழச்சி மூணு வேளை கொடுத்துருங்க. சரிக்கா. ஆகாரம் பார்லி அரிசி. சரியா? சரிக்கா. அஷ்டக சூரணம் மூணு பொட்டலாம். ரங்காச்சாரி, இல்லடி அழகர் சாமி ஐயரா. ஹாய். ஹாய். அஷ்டகச்சூர்ணம் மூணு பொட்டலாம் மூணு வேலைக்கு கொடுத்துருக்கு, தேன்ல குழைச்சு கொடுக்கணும். அனுபவம் தெரியுமா இல்லையா? ஐயான் சங்காஷ். குழந்தை பிறந்தது ஏன்னா ஒன்னும் இல்லையா? வந்தோ அங்குண்ட பெட்க ஜனந்தா திஜகா சர்ச்சி தேவ் தக்குங்களா? இன்னொரு புள்ள குழந்தை பிறந்தா சேர்த்து கொடுக்கறாராம். ரோணி, இந்த புடவை எல்லாம் ஒழுங்கு அடுத்து முடிச்சுவே, நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ளயும் வீட்டு வேலையெல்லாம் ஆயிருக்கணும், தெரியுமா? சரிதாமா. உங்களோட பேர் வளரே கேள்விப்பட்டு கல்யாணப்பட்டு, இது நம்ம மகளான, இவளுக்கு வரணும் கொல்லம் வேலி ஆகணும், தண்ணம் பிடிச்ச கிடப்பிலாயிருந்து, இப்போ குறையே நடக்காறாயிட்ட, நீங்களோட மகளே போல விசாரிச்சு நல்ல மருந்து கொடுக்கணும், உங்களுக்கு வளரே புண்ணியம் உண்டு. ஒன்னாம் கிளாஸ் ஆயிட்டு மருந்து கொடுக்க முடியாமா? கண்ணை காட்டு, நக நீட்டு, நன்ன நீட்டு. பேர் என்ன? கல்யாணிக்கு. வயசு? 15. பில்வாதிலேயும் 20 நாளைக்கு கொடுத்துருக்கேன், காலமால ரெண்டு வேளைக்கும் ஒரு தோலா வீதம் சாப்பிட்டு கொஞ்சம் பொறுத்து அழகாண்ட சேர்ந்து ஒரு நெய்யில் உழைச்சி சாப்பிடணும். இது 20 நாளைக்கு கொடுத்துருக்கேன். வாயு பதார்த்தம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஜனாப் ஹகீம் சாஹேப். ஆதாப். ஆதாப். நமஸ்தே. நமஸ்தே. ஃபர்மாயே. பேட்டி சுல்தானா, யே மேரி பேட்டி பர்மா சே ஆயி ஹை, சந்த் தின் சே இஸ்கி தபியத் அச்சி நஹி, பூக் நஹி, நீந்த நஹி, ஆப் ஜரா தேக் கர் இஸே அச்சா தவா தேனா, மை ஆப்கா ஷுக்ரியா கருங்கா. பஹுத் அச்சா. சரி,
ஏன் உன்னை வீட்டுல விட்டுட்டோ நான் ஷாப்புக்கு? என்னை அம்மன் சொன்னதில் விட்டு விடுங்க. என் பிரார்த்தனை பிரகாரம் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து விட்டு கொஞ்ச நேரம் கொடுத்துதான் வீட்டுக்கு போவேன். ஓகே. நான் இன்று உபவாசம். நான் இன்று உங்களுடன் தான் விரதம் முடிக்க வேண்டும். ஷூர், கண்டிப்பா. செல்லா செல்லா. அம்மாவம்மா துளஜாமலோபாலேம்ப டரமுபதமுலே கதி அதிகம். பெம்பெருவாள் பெம்பெருவாள் தனி ததி ததி தனி ரபம நிரபம கரி ததே கம பத நி ததி த நிரபம ரபம கரி த நமோடா. என்ன விசேஷம்? போற சமயம் சம்சாரத்துக்கு ஒரு மருந்து கொடுத்தேன்னா இன்னும் பத்து நாள் சாப்பிட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். என்ன மருந்து அது? தாமல் நிறமா ஏதோ ஒரு பஸ் ஒண்ணு கொடுத்தோம். நாக பஸ் போவோம். நாக பஸ் தான் இருக்கணும். ஆமா, மயிலாப்புறம் விட்டு ஏன் கோடம்பாக்கம் வந்தே? ரொம்ப தூரம்னா அங்க இருக்குச்சே மருந்து இருந்து வாங்க ரொம்ப சௌகரியமா இருந்தது. என்னத்து சொல்றது? வெளிய சொன்னா வெட்க கேடு. நீங்க எனக்கு சகோதரர் மாதிரி நிஜத்தை சொல்ற. என் ஆம்பளையா இருக்காளோ அவோ இன்னைக்கு சித்திய பார்க்கணும், நாளைக்கு மண்ணிய பார்க்கணும், அப்புறம் அத்தானை பார்க்கணும்னு தின தினம் புதுச்சு புதுச்சா யோசனை பண்ணி ஊர் சுத்துறதே வேறையாயிருப்பேன். இந்த தொல்லைக்காக பட்டத்தை விட்டுட்டு இந்த கிராமத்துல வீட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டேன். மேலும் அங்க இருந்த யாராரோ சதா ராமதாஸ் சோமதாஸ் குருதாஸ் ஹரிதாஸ் வீராந்தி சித்தாந்தி பிரம்மச்சாரி மண்ணாங்கட்டி தெருபுழுதின்னு வந்து சதா என் பிராணத்தை வாங்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஸ்திரீய பட்ட கடையில வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தொடர்றது சொல்லுங்க. நாகப்பட்டினம் தானே, இதுதான் சரி. இவ வெளிய போகவும் வேண்டாம், யாரும் வந்து பேசவும் வேண்டாம். ஆனா நேக்கு மாத்திரம் இவளை காவல் காக்கிறதே பெரிய ஜோலியா போச்சு. நம்மதோ ஃப்ரீ டிஸ்பென்சரி தர்ம வீட்டிச்சால வேணும்னா யாஜியஸ்தாள் உங்களை போல தேடிட்டு வர்ற. அது சரி, உங்களுக்கு போற எப்படி போறது? போத ஒரு நாள் தமயந்தி, ஒரு நாள் ருக்மணி, ஒரு நாள் சுலோசனை, ஒரு நாள் சகுந்தலை. இப்படி இவா சரித்திரங்களை எல்லாம் என் ஆம்படையால படிக்க சொல்லி கேட்டுட்டே இருக்கேன். இதுல 20 பொட்டலாம் வச்சிருக்கேன். கால மால 2 வேளை நெய்யில உழைச்சி சாப்பிடுவோம், அப்புறம் அங்க உள்ள குணத்துக்கு வந்து சொல்லுவோம். ஞாபகம் இருக்கட்டும். ரயிலுக்கு டாக் ஆச்சு, உத்தரவு கொடுக்குறா? சரி பாருங்க. அந்த ரிவால்வரின் புக் ஸ்டாண்ட்ல இருக்கிற காவித்ரி சத்தியவானை எடுத்துட்டு வா. ஓஹோ, என்ன இன்னைக்கு மௌன வருஷமா இல்ல வர்றதுக்கு நாயாச்சுன்னு கோபமா? ஆ,
அடே சுப்பு, மயிலாப்பூர் போயிருக்கா? அது எப்படி? கொல்ல பக்கமா? கொல்ல பக்கமா? சுப்புடி உடனே போய் கொத்த அழைச்சிட்டு வந்து முதல்ல செவத்தை எடுத்து அந்த வழியை அடைச்சு வச்சு. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், ரெண்டு வாசல் இருக்கிற வீட்டில் இனிமே இருக்கவே கூடாது. நான் இந்த வழியில இருந்தா அவன் அந்த வழியே போயிடுறான். ஒரு வீட்டுக்கு 9 வாசல், 95 ஜன்னல் இருந்தா ஒரு புருஷனுக்கு 100 கண்ணு இருந்தாலும் எப்படி போறோம்? என்ன சொன்னேன், மயிலாப்பூர் கோயிலுக்கா போயிருக்கா? ஆமா. அவ போகச்சே நல்லா அலங்காரம் பண்ணி இருந்து சொக்க போனால. அலங்காரமா? எப்பவும் போலதான், நகையெல்லாம் போட்டு இருந்தால, அந்த டென்னிஸ் கோட்டையில் புடவை கட்டிட்டு போனால, வைரத்தோடு, பேச்சரி, வங்கி, ஜிமிக்கி, என்ன வேணும் சார்? நானும் வேலைக்காரன், நான் இப்படி எல்லாம் கேட்க கூடாதுதான். வேணுமன்னா என்ன செருப்பால் அடிங்க. ஆமா, கொஞ்ச நாளா அம்மா விஷயத்துல இவ்வளவு குறிப்பான விசாரணை எதுக்கு? நீ என்னுடைய விசுவாசம் உள்ள வேலைக்காரன், அதனால என்னுடைய ரகசியங்களை உன்னிடத்துல சொல்றேன். கொஞ்ச நாள் அவ சரியா இல்லை. முந்தா நாள் ராமானுஜயங்காராத்து கல்யாண ஊர்வலத்துல அவளுடைய அபிநய சேஷ்டைகளை இந்த கண்ணால பார்த்தேன். அர்த்தம் இல்லாம மத்தியில சிரிக்கிறது, என்ன பார்த்து இப்படி காட்டுறது, புருஷே மறுக்க இப்படியே நடக்கிறது, புருஷா வேற வேணும்னு இப்படி இடிக்கிறது, இது மாத்திரமா? இன்னும் ஒண்ணு அடே அப்பா, இதெல்லாம் எம் மேல பேசுது. ஆரம்பத்திலிருந்து உக்காங்க புத்து நின்னா உத கொடுத்து அடைச்சிருக்கணும். நல்ல இடத்த பிறந்தவோ படிச்சவோ ஒழுங்கா இருப்பேன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சதி சாவித்ரி மாதிரி அப்படி ஒழுங்காதான் நடந்துட்டு இருந்தா. அப்புறம் வர வர மாமியா கழுத போல ஆனாப்புல கொஞ்ச நாளா மட்டு மரியாதை, மானம், வெக்கம், சூடு, சுரணம் எல்லாம் கரெக்டா கலந்து போச்சு. அது இருக்கட்டும், அவ கோயிலுக்கு போகட்டே, என்ன கேட்காம ஏன் போனான்னு உன்ன நான் கேட்கிறேன். ரொம்ப நாளா போகலன்னு தான் சுவாமி தரிசனத்துக்கு போயிருக்கா, அதனால என்ன? என்னவ ஆத்திர சுவாமி இல்லையோ? நீ ஒரு மண்டு சுவாமி தரிசனத்துக்கு இல்லட, அங்க எவ்வளவு ஆசாமிகளுக்கு தரிசனம் கொடுக்க இப்படி அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்கா? சிவ 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 சிவ. இப்படி வேற யாராவது சொல்லிருந்தா ஒரே குத்துல உயிரை வாங்கிருப்பேன். சுவாமி, என் வேலைக்கு ஒரு நமஸ்காரம் போதும், எங்காவது போய் பழைச்சுக்கிறேன். பரிசுத்தமான குணமுடைய அம்மாவை கட்டவள் என்று சொல்ற எஜமான இடத்துல இன்னமே பச்சை ஜலம் கூட குடிக்க மாட்டேன். என் சீட்டை கிழிச்சு விடுங்க. குட் மார்னிங் சார். இவன் சொல்றபடி நான் நேர்ல பார்க்காம இதுவரையில் வீண் சந்தேகப்பட்டிருக்கான். இல்லாட்டா இவன் லேசில வேலையை விட்டுவிட மாட்டானே.
அப்படி நான் அவளை பொல்லாதவன்னு சொல்லலடா. ஸ்திரீ ஜாதி அதிலையும் கல்யாணமானவ இந்த மாதிரி கெட்ட நடத்தலாம் இருக்கப்படாதுன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, ஏன் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்லையா? நீ தான் சொல்ல. வாஸ்தவம்தான், நான் வேலைக்காரன், எனக்கு என்ன தெரியும் சார் உங்க பாலிசி? அம்மாவை அனாவசியமா சந்தேகப்பட்டு தங்களை போல பெரியவாள். பைத்தியமே பைத்தியம், நிஜம் தான் நினைச்சுட்டு உன் மனசை பரிசோதிக்க பேசுறேன்டா. அச்சடே அச்சடு, இந்த கொண்டி போ, வாசல்ல இருக்கிற நாயை பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் உலா திண்டு வா. சமையெல்லாம் சீக்கிரம் தயாராகட்டும். ஏன் ஆம்பளையா, இவனுக்கு நிச்சயமா பணத்தாசை கட்டியிருக்கணும். வேம்புயிர்வாள் வேம்புயிர்வாள், இந்த மாதிரி ஸ்திரீய நீர் கல்யாணம் செய்து காமல் இருந்திருந்தா எங்க போயிருக்கா? மயிலாப்பூர் கோயிலுக்கா? அத்தாடி வெயிலோ 110 டிகிரி. என்ன வெயில், மெட்ராஸ் வெயில். ஓஹோ வாத்தியா, ஏண்டி உன்னை பார்த்தா அடையாளமே தெரியலையே. ஏண்டி
நீ பயோஸ்கோப்ல சேர்ந்திருக்கியா? இல்லடி, பழைய இடத்துல மதுரை மாவட்டத்துல வேலை செய்யறேன். யஜமானி அம்மா அவங்க தம்பிக்கு கண்ணாலன்னு ஊருக்கு போயிருக்காங்க. ஒழுங்க நேரமா இருக்கேன்னு என்ன பார்க்க வந்தேன். தண்ணி கூட சுடுது. அது சரி, நீ எப்படி இருக்க? நானா? அம்மா பெரிய வாயாடி, ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. அதை செய், இதை செய், அது அங்க வை, இது அங்க வை, மேலே போ கீழே வா, ஆத்தாடி இந்த வேலையே வேணாம். பின்ன வேற இடம் பாரு. பார்க்கணும், உனக்கு கிடைச்ச மாதிரி நல்ல இடமா கிடைச்சா இப்பவே விட்டுடுவேன். அம்மா அம்மா அம்மா, மயிலாப்பூர் எங்க கோடம் பாக்காங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்க. எங்க யஜமானிமா கொடுத்தது ஒரு மாசம் கூட சரியா கட்டல. என் மேல ரொம்ப பிரியம். புடவை ரவிக்க எல்லாம் அடிக்கடி கொடுப்பாங்க. இதுவா அவங்க தான் கொடுத்தாங்க, 15 ரூபாய்க்கு மேல இருக்குமே. இது 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 எல்லாம் ஜப்பான், அதெல்லாம் சேர்த்து 1 ரூபா கூட இருக்காது. உங்க அம்மா உனக்கு ஒன்றும் கொடுக்குறது இல்லையா? எனக்கா? நல்லா சொன்னேன். அவங்க புடவை மேலத்தான் ரொம்ப பேருக்கு கண் இருக்க, எனக்கு எங்க கிடைக்க போகுது? என்னடி இல்லடி, சிறுகாணி தொலைச்சிட்டியா? இல்லடி, இங்கதான் விழுந்தது. இந்தா இதை வச்சுக்கோ. அம்மா வந்துட்டாங்க, நீ கேடு. ஏண்டி சிறுவாணியை தொலைச்சிட்டு ஓடுறியா? இல்லடி, கூப்பிட்டது திறக்காத போனா உடனே சட்டையப்பட்டு அடிபிடின்னு திட்டு வாங்கடி. இது ஒருக்கடி கிடைச்சதா? பொன்னியம்மாளுக்கு ஒரு பெரிய கும்பிடுறியம்மா. ரோஹிணி, ஏண்டி இத்தனை நாள்? இல்லம்மா, உங்க குரலை கேட்டதும் கதவை திறக்கத்தான் ஓடி வந்தேன். முரகட்டே பாரு, முரகட்டே. இந்த சினிமா ஸ்டார் யாரு? இல்லம்மா, உன்னை யாருடி? நீ சுவாதி? சுவாதி அது விசாகமாது. இவர்கிட்ட வயிற்று வலிக்கு மருந்து இருந்து வாங்க வந்தியா? எனக்கேம்மா மருந்து? இவ எங்க ஊரு என்ன பார்க்க வந்தாமா? நீ யாரு? உனக்கு இங்க என்ன வேலை? செட்பேட்ல வக்கீல் சுந்தரமே சம்சாரம், மதுரை மாட்ட வேலை செய்யறேன். ஓ அவளா? இதெல்லாம் உனக்கு எங்கடி கிடைச்சது? புடவை ரவிக்க மூக்குத்தி இதெல்லாம் யஜமானிமா கொடுத்தாங்க. பின்னு செயின் லோலக்கு இதெல்லாம் என் சம்பளத்துல வாங்கிக்கிட்டேன். வேலைக்காருக்கு இந்த வேஷமா? ஓ மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தியோ, காலை ஒடிச்சு விடுவேன். மதுரம் கொடுத்தாளா? மதுரம். ஏண்டி இவரெங்க? வெளியே போனாங்க. எங்க தெரியாது. ஓஹோ சுவாதியா, எப்போ வந்த? போய்யா, இனிமே இந்த வீட்டுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. சுவாதி, சுவாதி இந்த கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போய. என்ன கோபமா? சார்ஜான் மதுரம் கொடுத்தாளா இல்ல நம்ம டவர் கொடுத்தாரா பாப்போம்.
என்னம்மா இன்னைக்கு விரதம். மேலும் இந்த வெயில்னால மயக்கமா இருக்கு. ஆனா கொஞ்சம் இருந்து சிவபரிகாரம் பண்ணிட்டு போறதானே? வேண்டாம், ரொம்ப நாடியாச்சு. வெளியில போய் பண்டு கிண்டி ஏதாவது வச்சுட்டு போறேன். ஜாக்கிரதையா போயிருக்கோம். ஐயோ, என்ன இது? கொஞ்சம் கூட வக்கம் இல்லையே. பட்டம் பகல்ல நடு ரோட்ல வீட்டு வாசல்ல. ஈஸ்வரா, என் கண் பொட்டியா இருக்கப்படாதா? இப்ப எப்படி? கொஞ்ச நாள் கழிச்சு நானும் உன்னோட வீட்டுக்கு வர்றேன். என் வீட்டுக்குள்ளபடியா முண்ட அடி எடுத்து வைக்கட்டும், விளக்கு வர பிரிஞ்சு போயிடாத. என் பேர் செல்லண்டி. என் வீடுதான், உள்ளே வா. கொஞ்சம் இஞ்சி முறமா தர்றேன், ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் போகலாம். முடியாதுன்னு சொல்றதுக்கு மனசே வரல. மன்னிக்கணும், இன்னைக்கு விரதம், சாப்பிட கூடாது. வீடு கிட்டதான், மெல்ல மெல்ல போயிடுறேன். சரி, உன் வீடு வர நானும் வர்றேன். இந்த கடுமையான வெயில்ல வண்டியில வராம ஏன் நடந்து வந்த? என்ன செய்யறது, ஒரு வண்டி கூட கிடைக்கல. நல்ல வேலை என் பக்கத்துல இருந்தீங்க, இல்லாட்டா என் மண்டை உடஞ்சே போயிருக்கும். கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப சரி. வெளியில எங்கேயும் போகப்படாது. உன் பேர் என்ன? தேவதி. ஓ, இது கொஞ்சம் எம்டோ சாப்பிட்டுக்கோங்களேன். அதெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, வர்றேன். நான் என்ன குணம் கெட்டவளா? நிறத்துல குறைஞ்சவளா? அழகுல தான் குறைஞ்சவளா? இல்ல வயசு வீசானவளா? எதுக்காக வீட்டு வாசல்ல இந்த கூத்து? சத்தியமா இதுவரையில ஒரு நல்ல வார்த்தை கூட பேசினதே கிடையாது. நகையம் போட்டுக்கிறேன், புடவையம் கட்டிக்கிறேன், கோவிலுக்கு ஏன் போறேன், குளத்துக்கு ஏன் போறேன், அதையே ஜீவியே. அப்பா பாப்பா,
பெஸ்ட் தவிட்டு செத்து போன கூட தேவை. ஏய்க்கு வாக்கப்பட்டா ஆடித்தானே ஆகணும். அம்மா வந்துட்டா. என்னடா செஞ்சுட்டு இருக்க? தலை வலிக்கிறதா? அது இருக்கட்டும், கர்த்தால இங்க வந்திருந்தாளே அவ யாரு? அவங்க வீட்டுல இருக்கிறவ தான். அவ அவங்க வீட்டுல இருக்கிறவதான். அவள், இந்த அவள் யாரு? கோழி கூவி போது விடுறதில்ல தெரியுமா? கடுதாசுக்கு பதில் வரும், அத நானே கண்டுபிடிக்கிறேன். அத நானே கண்டுபிடிக்கிறேன். அவங்கிறது போய் அதுன்னு ஆயிடுதா? அந்த அவள் யாரு? இந்த அது யாரு? சரி நீ போ. கையிலே இருக்கிற போட்டோவின் புகழ்ச்சி, இங்கே மாட்டியிருக்கிற என் போட்டோவின் நிகழ்ச்சியா? அதிர்ஷ்ட வருஷமா கிடைச்ச இவனே ராவும் பகதம் ஆசியா. இப்படி செய்யாம ஆனா தெரியணும். என்னடி சொல்ற? அப்படியா? நான் எங்க ஓடி போறேன்? இந்த ஜென்மம் தான் உங்க கையில ஆப்டன் இருக்க. உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூட ஒழிஞ்சுதா? அதுக்கிட்டும் உன் விஷயத்த சொல்லு. என் விஷயம் என்ன? வாட் இஸ் திஸ்? இது என்ன? உங்க வக்கம் கட்ட நடத்திக்கு சாட்சி. என்ன? ஏன் வெட்கம் கட்ட நடத்தக்கு சாட்சியா? ஆமா. ரொம்ப சரி. ஒப்புக்கொள்ள உங்களுக்கு வெட்கம் இல்ல? ஆச நாயகன் போட்டோவே இப்படி அணைச்சின் இருந்தத என் கண்ணால பார்த்தனோ இல்லையோ? அப்பவே ஒன்னு உதச்சி வெளியே விரட்டாம போனது ஏன் வெட்கம் கட்ட நடத்தத்தான். ஐ ஆம் ஃபூல். என்ன நியாயம்? தானே காணாத துண்ணுட்டு மூந்து பாக்குறது என்ன சொன்னேன்? நீங்களோ ரொம்ப சாது. அரசு மாதாவுக்கு சமானம். கெட்ட பார்வைங்கிறதே கிடையாது. இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏச்ச கொஞ்சம் கூட கிடையாது. என்ன என்ன? அதுதான், இன்னும் ஒரு நாய் கூட ஆகல. நடு ரோட்டுல வீட்டு வாசல்ல யார மடியில வச்சு வச்சுட்டு இருந்தே கொஞ்சம் கூட பாக்கல. இப்படியே கண்ணை மூடின்னு இருந்தேன். என்ன சொன்னேன்? இன்னொருத்தர சொல்லு. அவ முந்தானி ஒரு பக்கம், அவ மிருதுவான கை உங்க முதுகுல, உங்க கை அவ கன்னத்துல. எப்ப நான் கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை, இப்படியே இருந்தேன். நீங்களோ ஏக பத்னி விரதம், சாட்சா ஸ்ரீ ராம அவதாரம்.
இவ பார்த்திருக்கிறாப்புல இருக்கு. உண்மை விஷயம் தெரியாத வாளுக்கு அது ஆபாசமா தோன்றது, சகஜம் தானே. பாபி கே மனமே பாப வாசே, சாது கே மனமே ராம் அப்படின்னு மகாத்மா கபீர் தாஸ் சொன்னது உண்மையா போச்சு. தெய்வ சாட்சியா, என் மனசுல கிட்டன்னுமே கிடையாது. நோ பேட் ஐடியா. என்ன விழிக்கிற சுதி இறங்கி போச்சா? பிள்ளை வரியா? உள்ள மட்டும் அழிச்சுன்னு வந்திருக்கணும், சரியான பூஜை பண்ணிருப்பேன். இல்லடி, அவளுக்கு மயக்கம் வந்து நடுத்தருவில விழுந்துட்டா. ஐயோ பாவம், ரொம்ப இறக்க வந்து கட்டி அணைச்சு இழக்கும். உங்க மனசோ வெண்ண போல, உங்க நாசுக்கான உதட்டுனால அவ கண்ணத்துல உள்ள வேர்வைய தொடச்சு இழக்கும். என்ன அப்படித்தானே? இவ என் விரல கொண்டு என் கண்ணையும் குத்தி என் வாயையும் அடைச்சுட்டாள. வெளியில போய் கூத்து அடிக்கிறது. ஆமா, ஏமா ஐயர் வீட்டுல இருக்காருங்களா? இருக்காரு.
பொங்கல் பண்டிகைக்கு ஒண்ணு இனம் தரலையே. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் தருவாங்க. எப்ப வருவாங்க? நான் 15 நாள் கழிச்சு வருவாங்க. 15 நாள் பிடிக்குமா? என் அன்பார்ந்த மதுரத்திற்கு செல்லம் எழுதி கொண்டது. நான் சில சந்தேகங்களை உன்னிடமிருந்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது யார் தெரியுமோ? என்னடா பாக்குற? இவர் தான்டா. நம்ம அவர் தான், நோக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவர்? ஆமா. இல்லவே இல்லை. நான் எங்க, இவர் எங்க? இந்த முகத்தை இப்போதான் பார்க்கிற. தெரிஞ்சும் சொல்ல மாட்டேங்கிறானே. இவளுக்கு பழைய தோஸ்திடா. கல்யாணத்துக்கு முந்தி அடிக்கடி இங்க வர்றார். அடிக்கடி இங்க வர்றாரா? நன்னா பார்த்து சொல். நான் பார்த்தது இல்லையே. காலையில, சாயந்தரம், எப்பவும் பார்த்தது கிடையாதா? எப்பவும் பார்த்ததே கிடையாது. பேசினது இல்ல? பேசினதும் இல்ல சார். லெட்டர் போக்குவரத்து ஒண்ணுமே இல்லை. இடிய பிரமாணமா? பிரமாணமா. உங்க பால சாட்சியா நான் இவரை பார்த்ததே கிடையாது, பேசினதும் கிடையாது. நீங்க சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இது பொய்யா இருந்தா உங்க பாதத்திலேயே பஸ்மம் ஆயிடுவேன். அட பஸ்மா சூரா, பொய் சத்தியத்துக்கு ஏதேனும் பரிகாரம் உண்டுன்னா ஸ்ரீ ஜாதியே இதுவரையில் பஸ்மம் ஆயிருக்கணும்டா. டேய், நிஜத்தை சொல்லு. நீ கேட்கறத தர்றேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிலம் தர்றேன், நல்ல வீடு வாங்கி தர்றேன். அவ என்ன இருந்தாலோ அதை விட 1000 மடங்கு தர்றேன். இதை சொல்லட்டுமா? நிஜமா? சும்மா சொல்லு. நிஜமா? நிஜமா? பார்த்ததே கிடையாது. அத்த வேம்பையர் வீடு இதாங்களா? வேம்பையர் வீடு இதுதானான்னு கேட்டேன். ஆமா. அவர்கிட்ட நோக்கு என்ன ஜோலி? அவர்கிட்ட இல்ல, அவர் பொஞ்சாதி கிட்ட. நீ எங்க இருந்து வர்ற? அத சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சேர்த்துக்கீங்க? நீ எங்க இருந்து வர்ற? சேட்பட்டில இருந்து வர்றேன். இத உங்க பெஞ்சாதி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவ வெளியில போயிருக்கா, வந்த உடனே கொடுத்துடுறேன். என்கிட்ட கொடு. இல்லீங்க, அவங்க கையில தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், வேண்டாங்க. அவங்க வந்த உடனே அவங்க கையிலே கொடுத்துடுங்க. சரி, ஆகட்டும். நமஸ்காரம். இந்த பொம்மண்டாட்டிகளுக்கு எழுத படிக்க தெரிஞ்சா இப்படித்தான் கரஸ்பாண்டன்ஸ் நடக்கும். என் சம்சாரத்தை தாயார் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஓஹோ, இடைஞ்சல்லாமல் இருக்கவா? இன்னும் 15 நாள் கழித்துத்தான் வருவாள். சுவாதியை சந்தேகிக்க வேண்டாம். அவள்
எங்க வீட்டு விசுவாசமுள்ள வேலைக்காரி. சம்சாரம் இல்லாததால் நான் எழுதினேன். கையெழுத்தில்ல. இவ கோவிலுக்குன்னு போய் இவனை சந்திக்கணும். இந்த போட்டோ, இந்த லெட்டர், இன்னும் என்ன சாட்சி வேணும்? கொஞ்சம் பொறுமையா இருந்த மேல்கொண்டு விஷயம் புரியறது. முதல்ல சுவாத்திய வரவழிச்சு வேண்டிய பணத்தை கொடுத்தா எல்லா விஷயத்தையும் சொல்ற. சுவாதி, சுவாதி, அடிக்கடி நம்ம ரோஹிணி என்ற வரா, எனக்கு தெரியுமே. சுவாதி, நீ எனக்கு ஒரு காரியம் செய்யும். போட்டோ விஷயம் இல்லடா? போட்டோ விஷயம் இல்லையே. சரி, அவளை நாளைக்கு ராத்திரி நம்ம வாழை தோட்டத்தில் வந்து ரகசியமா என்னை பார்க்கணும்னு சொல்லு. சரி. வரும்போது அவளை முட்டாக்க போட்டு வர சொல்லு. முட்டாக்கா? அது எதுக்கு? அது ஒரு தந்திரம்டா. சுவாதி முட்டாக்கு, முட்டாக்கு சுவாதி. எனக்கு என்ன தெரியும் சார் உங்க பாலிசி? நேத்திக்கு அங்க போயிருந்தியா? ஆமா. முகத்துல சந்தோஷத்தை காணுமே. எப்பவும் போல பேச காணும். தலைவலின்னு பாசாங்கா படுத்துருந்தா. என்ன பிரதர், நீ கல்யாணம் ஆனப்புறம் கூட பாசாங்க செய்வாளா? நிஜமாவே உடம்பு சரியில்லாம இருக்கலாம். கொலை செய்துட்டு ஓடி போன தெரியாத ஆளை கூட ஒரு ஆதாரமும் இல்லாம கண்டுபிடிச்சிடுறா. இது கையில இருந்து ஆப்பிட மாட்டேங்கிறானே. குச்சிபீனை கீழே இறங்கி பாப்பறது, கொஞ்சம் காத்து வாங்கலாம். நீ இங்கேயே இரு, நான் டெய்லரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கியோ? சீக்கிரமா வந்துடு. நமஸ்காரம். இது இந்த மோதிரம் என்ன விலைக்கு வாங்கலாம்? கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னாலும் பரவாயில்லை, கரெக்டா சொல்லுங்க. கல்ல விலை மதிக்க எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனாலும் பாக்குறேன். இந்த கல்லின் விலை சரியா இருக்கு. என்ன
ஷாப்ல வாங்கினீங்களா? ஆமா, நம்ம பசுமர்த்தி கன்னியாச்சட்டி ஷாப்ல வாங்கினேன். ஏன் சார், அது என்ன விலை வரும்? அதான் பாக்குறேன், அதான் கேக்குறேன். விலை இந்த மூஞ்சியே வேற. விலை சுமார் 500 ரூபாய் தாழும். 10-50 முன்ன பின்ன. ரொம்ப சரி. நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 250. 250. அப்படி என்ன டான்ஸ், ரொம்ப மலிவு. நமஸ்காரம். கோபால், வேலை முடிந்தது. வீட்டுக்கு போகும்போதோ கோடம்பாக்கம் போய் அவளை பார்த்துட்டு போலாம். கோடம்பாக்கம் போய் அவளை பார்த்துட்டு போவோமா? கொஞ்ச நாளா கோடம்பாக்கம் ரொம்ப பிரசித்தி ஆயிட்டாப்ல இருக்கே. நீ ஒரு பைத்தியம். அப்பா அவன் மேல கோபமா பேசினே, இப்ப என்னடா இப்படி சொல்ற? அதுக்கு காரணம் என்னன்னா இப்படி உட்கார சொல்றேன். மாதரை நினையாதே, மறை மாதரை நினையாதே, மறை மாதரை நினையாதே, நெஞ்சே மறை மாதரை நினையாதே, மறை மாதரை நினையாதே, நெஞ்சே மறை மாதரை நினையாதே. எனக்கு அப்பவே தெரியும் நீ இப்படி சொல்லுவேன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா கண்ணு சரி, மூக்கு மாதரை நினைந்தால் தீதுரு நிஜமே, மாதரை நினைந்தால் தீதுரு நிஜமே, மூக்கு ரைட், மீச மாதரை நினைந்தால் தீதுரு நிஜமே, பொல்லாத விதமே பூதலமேலே, பொல்லாத விதமே மாதரை நினையாதே. பல மறு மாதிரைன்னு சொன்ன உடனே ஆளே மாறிட்டேன். மீச சரிதான், புருவம் முகம் கொண்டவன் கண்டால் சண்டைகளாகும், மண்டைகள் உடைந்தும் மானமும் போகும், மண்டைகள் உடைந்தும் மானமும் போகும், மாதரை நினையாதே, நிஜே மறு மாதரை நினையாதே. கோபால், யாரடா இவன்? நம்மையே பாக்குறான், கண்ணுங்கிறான், பாடுறான், மூக்குங்கிறான், திரும்பவும் பாடுறான். பாவம், எவனோ கீழ்பாக்க ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முந்தி எங்கிட்ட வந்து கல் மதிப்பு கேட்டான். இதெல்லாம் தூரத்துல இருந்து ஆச்சு, இப்போ கிட்ட போய் சிநேகம் பண்ணி பாரு. ஏன் சார், இந்த வருஷம் மழை இல்லாம போனா கார்பரேஷன் ஜலச்சப்பளையை நிறுத்த போறாளாமே. நீங்கள் என்ன கார்பரேஷன் மெம்பரா? இல்ல, அந்த பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கலையே. ரொம்ப சந்தோஷம். மழை இல்லாம போனா தினசரி 32 மணி நேரமும் வாட்டர் சப்ளை செய்ய போறாள்னு பரதேசி தபால்ல இன்னைக்குதான்.
தாதா நிதிதாதா திடிதாத்த நின்னிதரிதாத பாப மதபா கம பாப்பா மத பாப்பா கம காகா பாபத மாப கா கமதீர்கி காத்த காக மாபா பரிணி மாபா பரிணி சத்தரி கரிதா பரபா கம பதனி மாதரணி தெய்யாதே. என்ன பிரதர் இந்த பைத்தியத்தை பார்த்துக்கிட்டு வா போலாம். நல்ல வேளை இவன் கல்லறிகிற பைத்தியம் இல்ல, இது மாதர் பைத்தியம், ஒரு மாதிரி பைத்தியம், நல்ல படிச்ச பைத்தியம். அதோ கிளம்பிட்டானே, எங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு போக பாக்குறேன். சந்தேகமே இல்லை, என் ஆம்பளை ஆளுக்கு போட்டோ கொடுத்தவன் இவன் தான். ஊர் பேர் தெரிஞ்சுக்காம போயிட்டவன். ஜென்டில்மேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம். நமஸ்காரம். இன்னொன்னு கேக்குறேன், கோபிச்சிக்க கூடாது. இது உங்க பேரு காமராஜராவா? காமராஜராவா? என் பேர் தனபால குப்தா. தனபால் குப்தா. ஒருவேளை உங்க அண்ணன் தம்பி நெருங்கிய பந்துக்கள்? இல்ல, எங்க சித்தப்பாவுக்கும் இல்ல, எங்க பெரியப்பாவுக்கும் இல்ல, எங்க வீட்டு நாய்க்கு கூட இல்ல. கேக்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க முகமும் அந்த காமராஜராவனுடைய முகமும் சரியா ஒத்து இருக்கு, அதனால கேட்டேன். ஏன்னா அந்த காமராஜராவனுடைய போட்டோ என்கிட்ட இருக்கு. நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஒரு ஹாஃப் செகண்ட் அப்படி அசையாம நின்னு பார்த்து விடுறேன். சரி பாருங்க. என்ன கொஞ்சம் அப்படி திருப்புங்க, என்ன பாருங்க, கொஞ்சம் தலை எப்படி நிமிந்து சரியா நில்லுங்க. என்ன ஒத்துருக்கா? கொஞ்சம் பேசாம இருங்க. எதிரா இது ஆரியம் காலம் ஆரியம் காலம்? மிஸ்டர் பிளீஸ். சுவாமி ஏ பொம்மன் சார், போய் சங்கீத பத்துதான் கொஞ்சம் தயவு செய்யுங்க. தனபால் நீ போ, இல்லைன்னா உனக்கும் பைத்தியம் பிடிக்க போ. என்னங்க ஒரு தடவை குத்தாலத்துல போய் 3 மாசம் இருந்துட்டு வர்றது தானே? இப்ப சிரிப்பு, அப்புறம் அழுக. யாருக்கு கொடுத்து இவரா? இது நான் அவளுக்கு கொடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. இவங்கிட்ட எப்படி பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப நம்மளே பைத்தியம் அடிச்சுட்டானே. கோபால் மோசம் போனோம். இது எப்படி? நான் ரேவதிக்கு போட்டு கொடுத்த போட்டோ ஃப்ரேம் போலவே இருந்தது. என்ன பிரதர், உலகத்துல ஃப்ரேம் போல இன்னொரு ஃப்ரேம் இருக்காதா? என்னத்துக்கு இந்த அனர்த்தம்? அனர்த்தம் இல்லடா, நான் குறிப்பாய் பார்த்தேன். அவள் அந்த போட்டோவை இந்த போக்கிரியிடம் கொடுத்திருக்கிறாள், சந்தேகமே இல்லை. நேற்று ராத்திரி நடத்திய செய்கையில இருந்தும் அந்த போட்டோ இவங்கிட்ட வந்ததுனாலையும் அவ ஜாதி குணத்தை நிச்சயமா காட்டியிருக்கா. காட்ட வேண்டியது தானே. தனபால், ரேவதி தேவடியா மகளா இருந்தாலும் நன்றி கட்டவள் அல்ல. உனக்கு எனக்கும் பந்தயம். சரி வா. ஏன் இவ்வளவு அவசரம்? சாப்பிட்டுட்டு போலாமே. முதல்ல நிவர்த்தி, பிறகு சாப்பாடு. கடைசி கதை வச்சிலேரோ கரையோரும் படுத்திருந்தேலோ. ஐயா சிறுத்தே ஏழை என்ன சாவு வராதா? சாமி சாவு வர சாமே 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 ஏழை என்பா சாவு வர.
சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அல்லாட்டா ஒரு வாரத்துக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரி, பாக்குறேன். ஆச்சு, நான் வரேன். இரண்டி அம்மா, என்ன அவசரம்? நான் உன்னை தனியா அனுப்பிட்டு போகல. அதோ உன் எஜமான் உன் பதிராஜன் வருகிறார். வரேன்.
ஆஸ்பத்திரி ஏறி இருக்கோ. ஆமா, வெயில்னால வேற என்ன, வெயில் இறங்கினா தானே நார்மலுக்கு வந்துடுறது. கோபால், இந்த அகட விகட பேச்செல்லாம் வேண்டாம், அது இப்பவே நிவர்த்தி ஆகணும். மெதுவா எனக்கு கேட்டுட போறது. ஆமா, இந்த காது கிடைக்கிறதுக்கு வெளியில நேரம் கிடைக்கலையோ. நடக்கட்டும் உங்க கச்சேரி, நான் போயிட்டு வரேன். அப்படி ஒண்ணும் இல்லை. நேத்திக்கு தந்த அந்த போட்டோவுக்கு தங்கத்தினால ஃப்ரேம் போட்டு கொடுக்கணுமா? அதை எடுத்துட்டு வா. இவ்வளவுதானே? சரேனே, இதுக்கா கண்ணு இப்படி பெருசா பண்ணிக்க வேண்டாமே. பாத்தியா, நான் சொன்னது எப்படி நிஜமா இடும் போல் இருக்கே. வீணாக தப்பு அபிப்பிராயப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு நடந்தது உன்னையும் அவட்ட சொல்லிடாதேப்பா. சொன்னையோ நம்ம முட்டாத்தனம் எல்லாம் வெளியாயிடும். இனிமே சந்தேகம். இனிமே என் உயிருள்ள வரையில் சந்தேகமே ஏற்படாது. ஏற்பட்டா என்னங்க? ஜாலி யுத்தம் பண்ணிட்டீங்களா? வச்சிருந்த போட்டோ காணுமே. பத்தியா, என் சந்தேகம் பொய் ஆகவே ஆகாது. என்னங்க ஜால வித்த நாங்க பண்ணல? அந்த பொறு பிரதர், அவசரப்படுறீ, விளையாட்டுக்கு சொல்லிருக்கலாம். அம்மா அங்கதான் எங்கேயாவது இருக்கும், நிதானமா நல்லா தேடிப்பார். இங்கேயும் இல்லையே, இந்த சனி எங்க தொலைஞ்சு போச்சோ தெரியலையே. கேட்டியா பிரதர், நான் பிரியமா கொடுத்த போட்டோ சனியா தொலைஞ்சு போச்சான். இப்படி ஆச்சு நம்ம மதிப்பு. நமஸ்காரம். நமஸ்தே. வந்தே மாதரம். நமோ நமஹா. குட் மார்னிங். தயவு செஞ்சு அதை உங்க கையிலேயே பார்த்துட்டு கொடுத்து விடுறேன். எதை? போட்டோவை. போட்டோவை? அது ஏதோ தென்னாரிராமன் சித்திரம் போல கண்ணா பின்னா கிறுக்கி இருக்கு. உங்களை போல பெரிய மனுஷன் அதை பார்க்கப்படாது. சாமி, நாங்க ஒன்னும் தின்னுட மாட்டோம், அதனாலதான் காட்டல. கோபால், காட்டுறேலா இல்லையா? கொஞ்சம் கைய எடுங்க காட்டு. கிடைக்க மாட்டேங்கிறதே. கிடைக்கவே கிடைக்காது. அது எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? எங்க? உன் மகுடிக்கு இந்த பாம்பாடாது. அம்மாடி, பயந்துட்டேனே. பலே, இதுதான் நிஜமான கோபம். சரி, எங்க இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி விளையாடி விளையாடித்தான் ஒருத்தருடைய பிராணனை வாங்கி விடுறது. இதே விளையாட்டுல போட்டோ யாருக்காவது கொடுத்துருக்கலாம். யாருக்கு கொடுத்துருக்கலாம்? பாத்தியா, திரும்பிட்டா. யாருக்கு கொடுத்தாயோ அவனுக்கு. அத அவன் கையில நான் இன்னைக்கு இப்பதான் பார்த்தேன். இது மாத்திரம் எனக்கு பிடிக்காது. யாருக்கு கொடுத்தேன்? அவன் பேர் என்ன? பேர் தெரியாது. ஆனா ஆள தெரியும். ஓஹோ, இதுவரையிலும் கிண்டலா பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, நல்லா சரி, எனக்கும் சிரிக்க சமயம் வரும், ஞாபகம் இருக்கட்டும். சரி, நடக்கட்டும். கோபால் ஏமாத்துட்டா. ஆமா, உங்களை ஏமாத்தணும்னு நான் அந்த போட்டோ கொடுத்துட்டேன். அப்படித்தான் நினைச்சீங்களே, இப்ப திருப்தி தானே? இதுல நினைக்கிறது என்ன?
நீ நிஜமா கொடுத்துருக்க, என் கண்ணால பார்த்தேன். சிட்டியாரு, இது இப்படியே நடக்கும் கொஞ்ச நேரம், நான் வரேன், எனக்கு வேலை இருக்கு. அதோ வெத்தல தட்டு. இது கொஞ்சம், அதோ வெத்தலை பெட்டி, அதோ உங்க கை, உங்க வாய், இஷ்டம் இருந்தா போட்டுக்குங்க, இல்லாட்டா அப்படித்தானே? கோபால், எப்படி என் சந்தேகம்? நான் நம்பல, அவ முகத்துல கொஞ்சம் கூட கபடம் இருக்கிறதாக காணும். போயிடும். என்ன தெரிஞ்சதா? ஆமான்னு சொல்ல. சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன். சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன். சங்கீதம் பாட போறேன், ஒரு தம்பூர தேட போறேன். சங்கீதம் பாட போறேன், ஒரு தம்பூர தேட போறேன். சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன். சலியாமல் அரைக்கண்ணு எடுக்கணும், கரிகாய்கள் நறுக்கணும் அவிக்கணும், உலையோரம் இருக்கணும் அடிக்கணும், இலை போட்டு அழைக்கணும் படைக்கணும். சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன். ஆல் இந்தியா ரேடியோவில் அடியேனும் பாட போறேன். ஆல் இந்தியா ரேடியோவில் அடியேனும் பாட போறேன். அடியேனும் பாட போறேன், சினிமாவில் கூட போறேன். அடியேனும் பாட போறேன், சினிமாவில் கூட போறேன். சாரீதமோ உருக்கு, சங்கீதமோ இருக்கு. சாரீதமோ உருக்கு, சங்கீதமோ இருக்கு. சாதகம் மட்டும் செய்தால், சாதகம் மட்டும் செய்தால் ஒரு பாகவதராயிடுவேன். சாரிகம பதனிச அணித மகதிக சதிக திடிக கமதிக மகம மகம மகத மகத மகம. சாதகம் மட்டும் செய்தால் ஒரு பாகவதராயிடுவேன். சங்கடமான சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன். என்ன பகவான் வருவார்? சங்கீத சமையல் நடக்கிறதா? ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன். பிராக்டிஸ்ல வேலை பங்கு விட்டுட்டியா? எனக்கு யாராவது லெட்டர் கொண்டு வந்தாளோ? கடுதாச்சு, யாராவது கொண்டு வந்தாளா? சத்தியமா உள்ளது சொல்லு. நிஜமா எனக்கு தெரியாதம்மா. யார் வரணும்? உன் தாத்தா. யார் வரணும், என்னத்துக்கு வரணும், இதெல்லாம் ஒன்னு யாரு கேட்டா? அதிக பிரச்சனை. கிளம்புற எங்கடா கிளம்ப? கொத்தவாள் சாவடிக்கு. கரிகா வாங்க. கரிகா வாங்க. ஐயரு உத்தரவு இங்கே சொல்லாதே, அம்மா உத்தரவு நியத்த சொல்லு. சங்கடமான சமையல் விட்டு சங்கீதம் பாட போறே. வந்துட்டீங்களா? எஜமானிமா சவாரி எங்க போயிருந்தாப்ல? கோச்சுக்காரிங்கம்மா, நேற்று அவளை
கண்டபடி திட்டிட்டீங்கன்னு சமாதானம் செய்ய போயிருந்தேன். என்ன பச்சை குழந்தையா போயிருந்தேன். இந்த சமயக்கார போயலா. வெளியில யாரோ பெரிய மனுஷா வந்திருக்கா, ஐயமான அர்ஜென்டா பார்க்கணுமா. ஏதோ போட்டோ விஷயமா? போட்டோ விஷயமா? ஆமா. சரி, அவர் உள்ள வந்து உட்கார சொல்லு. இதோ வந்து விடுறேன். யாரோ புது மனுஷர். கண்டு பேசலாம் என்று வந்தே. அவரை எப்போ சந்திக்கலாம்? போட்டோ சம்பந்தமாகவா? ஆம், அந்த போட்டோவை நினைச்சுங்களே. ஏன் நினைக்கணும்? வெளிப்படையாய் சொல்லிடுறேன், அந்த போட்டோவை ஒரு தாசி மகளுக்கு கொடுத்தேன். அந்த போட்டோ விஷயத்திலே அவ்வளவு சத்தியா இருக்கேங்கிறது இல்ல, ஒரு சின்ன டெலிகேட்டான விஷயத்துக்காக அது எனக்கு வேண்டி இருக்கிறது. காரணம், என் ஜென்மத்தின் சுகதுக்கம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சு போச்சு. அந்த பெண் நல்ல அழகா இருப்பா? ஆம், நல்ல அழகுதான். எனக்கு ஒரு சந்தேகம், அவள் அந்த போட்டோவை வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படித்தான். உங்கள் அபிப்பிராயம், அவள் அந்த போட்டோவை உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்திருக்கிறாள் என்பதுதானே? ஆமா. ஆய்விட்டது என் சந்தேக நிவர்த்தி. என் ஜென்மத்தை மட்டும் நாசம் பண்ணிட்டேன். பேர் என்ன? ரேவதி. ரேவதி, எப்பவாவது பார்த்திருக்கிறீங்களா? நானா? அவளையா? என்னத்தை சொல்றது போங்க. உமநாட்டை இந்த மாதிரி விஷயத்த புருஷாவிட்ட பேசவே கூடாது. இல்லாட்டா நான் என்னென்ன நேர்ல பார்த்தேனோ, என்னென்ன பார்க்கலையோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அப்படியானா ஏதாவது ஆபாசமா நடந்திருக்கா? பாருங்க, சுமார் 17-18 வயசான கட்ட நெட்டையான பொண்ணு அம்மி புருஷா மடி மேல சந்தோஷம் இஷ்டப்படி படுத்துல பிறந்துட்டு இருந்தா, அதுக்கு வேற என்னன்னு சொல்றது? என்ன, மடி மேல புரண்டு இருந்தாளா? ஆமா, பாருங்க. நீ இப்படி ஏமாற்றுவா என்று என் சொப்பனத்திலும் நினைக்கவில்லை.
நீங்கள் எனக்கு நல்ல உபகாரம் செய்தீர்கள். ஆனா கடைசியா கேக்குறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? நிஜமா? என் கண்ணால பார்த்தேன். எங்க ஆத்துக்கார விஷயத்துல எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. அவர் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு அவர் எது வேணா செய்வார். அந்த போட்டோ உங்கள் வீட்டுக்காரரிடம் தான் இருக்கோ? ஆமா, பாருங்க, அந்த போட்டோவை கொஞ்ச நாளைக்கு கையில வச்சுன்னு பாத்துட்டு இருந்தேன். நரசிம்ம அவதாரம் போல குடு குடு ஓடி வந்து விடுக்கல பிடிங்கி விட்டார். அது மட்டுமா, அப்படியே என் மேல திருப்பிட்ட. என்னன்னா, எவனும் உனக்கு வேண்டிய போட்டோ வச்சுட்டு இருக்க அப்படி எப்படின்னு கேட்ட. என்ன அபாண்டம் பாருங்க. நீங்க கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம், சாட்சி நான் இருக்கேன். நான் வரட்டுமா? பாவம், நல்லவன், கண்ணன் கபடி இல்லாதவன். இல்லாட்டா இங்க இருக்க கீச்சு கவலைத்தான். உங்களிடத்தில் தான் வந்தேன். பை, என் போட்டோ உங்களிடம் இருக்கு இல்லையா? எஸ். ஹூ டோல்ட் யூ? யார் சொன்ன? அவளா? எஸ், அவதான் சொன்ன. இன்னும் என்னென்ன சொன்ன? எல்லாம் சொன்ன. பாருங்க, இந்த அல்பமான போட்டோ விஷயத்துல நான் உங்களோட சண்டை போட தயாரில்லை. ஏன்னா அவள் உங்களுக்கு எப்படி சந்தோஷமா கொடுத்தாளோ. ராங், தப்பு. அவ கொடுக்கல, நானா பிடிங்கிட்டேன். அவ கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க பிடிங்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த போட்டோவை உங்க இஷ்டப்படி உபயோகப்படுத்தீங்க. ஆனா என்ன மட்டும் நாசப்படுத்தி விட்டீர்கள். அது எப்படி? உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா வந்துட்டேன்னா? ஆம். அது மாத்திரமல்ல, கொஞ்ச காலத்துக்கு முந்தி எவள் என் உயிருக்கு சமானமா இருந்தாலோ அவளுக்கும் எனக்கும் நீங்காத கெடுதலை செய்து விட்டீர். இதை வேற வெளியே சொல்றீரே, அவ உங்க உயிரா இருந்த போது எப்ப அயிறு எரிஞ்சிட்டு இருந்தது, அதுக்கு என்ன பதிலு? நடக்க வேண்டியது நடந்து விட்டது. ஆனா சத்தியமா சொல்றேன், இனிமே அவளுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க அவளுக்கு, அவ உங்களுக்கு இஷ்டப்படி நடத்துங்க. என் அபிப்பிராயம் அப்படித்தான். சேச்சே, இனிமே அவ உறவே வேண்டாம். ஏன், இதுக்குள்ள வெறுத்து போச்சா? அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருந்தாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பமாக ஆயிட்டான். மோசக்காரி, மோசக்காரி. மோசக்காரி தான், என்ன நியாயம்? குதிரை கீழே தள்ளுனதும் இல்லாம ஏறியும் மிதிச்சுதான். உங்களோட சண்டை போடுறதுல பிரயோஜனமே இல்லை. அவ விஷயத்துல செய்ய விட்டுட்டு செய்கிறேன். போனாலும் சரி, இனிமேல் அவள் பேரை கூட நினைக்க மாட்டேன்.
இனிமே உன் வீட்டுக்கு உன் கையால் செய்த பம்பாய் பீடாவுக்கு நமோ நமஹ. பாருங்க, இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காது. எவ்வளவு கெஞ்சினாலும், சத்தியம் செய்தாலும், வாக்குறுதி கொடுத்தாலும், தப்பு செய்தேன்னு சொன்னாலும், மன்னிப்பு கேட்டாலும் கூட நான் அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன். நல்ல யோசனை செய்து என்னோடு வாங்கும். கொஞ்சறது, மன்னிப்பு கேட்கறது, அதெல்லாம் அப்பவே காத்தா போயிடுத்து. இனிமே அந்த பேச்ச சொப்பனத்துல கூட நினைக்காத. நான் என்ன நினைச்சுட்டியா? சரி, வயிறு நிறைய சரி. இத்தனை நாளா என்ன உன் பச்சை கிளின்னு நினைச்சுண்டு கூட்டுல அடைச்சு வைக்கலாம்னு எண்ணி இருந்த. ஆனா உங்க அதிர்ஷ்டம், சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சுட்டீங்க. இப்ப எப்படி இஷ்டமோ அப்படி போகலாம். நான் என்ன இஷ்டம் போல போறேன், நீயும் உன் இஷ்டம் போல போ. இல்லாட்ட எவனோடாவது. ஐயா, மரியாதை தப்பி போறது என்னுடையதா அல்லது உன்னுடையதா? உன் செப்படி வித்தையெல்லாம் நான் தெரிஞ்சுண்டேன். தேவதி, நிஜம்மா உன்னை நான் என் உயிரை விட பிரியமா நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ எனக்கு உன் மேல ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டு, ஆகையால் என்ன ஸ்திரமாக மறந்துடும். நான் செய்த பிசை என்ன? என்னவா? முதல்ல நான் உனக்கு கொடுத்த போட்டோ ஒரு அர்ப்பனுக்கு கொடுத்துட்டேன். இவர் வீணா என் மேல் குத்தம் சாற்றார். கொஞ்ச நேரம் நாமும் அப்படியே பேசுவோம். என்ன கொடுத்தா இல்லையா? ஆமா கொடுத்தேன். அப்புறம் ஏன் கொடுத்த? என்ன இஷ்டம் பின்ன என்னத்திற்கு? இப்படி செய்து காட்ட நான் வளைய போட்டுக்கல. ஆமா இல்லதான். யா, இந்த வீரமெல்லாம் போய் மறுபடியும் என் வீட்டை தேடி வருவீங்க, அப்போ ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டேன். ஜாக்கிரதை. நீயும் ஜாக்கிரதை ஆயிரு. இல்லாட்டா முன்னே விழுந்தது போல மறுபடியும் நடுத்தருவுல அவன் மடியில விழுந்துடுவேன். யார் மடியில? எங்கே? எப்பா? இது என்ன புதுசா இருக்க? எங்கேயா? அந்த மரத்தடியில புதன்கிழமை காலையில வீட்டு வாசல்ல அவன் சொன்னானே, உள்ளே வரிய. என்ன தெரிஞ்சத அடையாளம்? ஆமா தெரிஞ்சது. அப்புறம் மறுபடியும் அப்படி விடாதேன்னு. ஏன், என்ன யார் கேக்குறது? எனக்கு நானே அதிகாரி. இத முன்னமே சொல்லிருக்கலாமே. நாங்க தாசிகள், முன்னாலேயே சொல்லிவிட்டால் பேசாம காசிக்கு போக வேண்டியதுதான். அப்படியானால் கடவுளுக்கு முன்னால் செய்து கொண்ட சத்தியம் எல்லாம் நிஜம்னு நினைச்சிட்டீங்களா? போதும், இதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள கடைசி சந்திப்பு. வரேன். ஆஹா, சௌக்கியமா.
மறுபடியும் இப்படி ஏமாந்து போகாதீங்க. நீ நினைக்கலாம் நான் மறுபடியும் வந்து உன்னை பாப்பேன்னு, அத மறந்துடு. என்ன பாக்கி? கடைசியா சொல்றேன், நீ நிஜம்மா என் மனசை திருடி வச்சிருக்க. ஆனா நான் நிச்சயம் பண்ணது பண்ணதுதான், இனி ஒரு காலம் திரும்பாது. உன் விஷயமா ஏதாவது கண்ணா பின்னாங்கிற வார்த்தை என் காதல விழும்படி செய்யாது. காரணம் போயிட்டு வாங்க. அது சரி, சாயந்தரம் நான் வெளியே எங்கேயும் போக வேண்டாமே. ஏன்னா நீங்க வருவீங்க, அந்த சமயம் நான் இல்லாத இருந்தா. அதுக்காக கேட்டேன். இங்கே உதிக்கிற சூரியன் அங்கே உதிச்சாலும் என் வார்த்தை தவறாது. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்களே. பிரகதி ஸ்டுடியோல அடுத்த பிக்சர்ல ஹீரோ போர்ஷன் பேஷா கொடுக்கலாமே. ஆனா டைரக்டர் நான் தான். சைலன்ஸ், ரெடி ஃபார் யுவர் செல்ஃப். மெத்த அபூர்வ ஆக்டு, ஆஹா மெத்த அபூர்வ ஆக்டு, அதனால் நானே செய்வேன் டைரக்டு, நானே செய்வேன் டைரக்டு. ஆனால் கோபம் அதிகரி பிரண்டு, ஆனால் கோபம் அதிகரி பிரண்டு. அப்பா பயமாயிருப்பதினாலே, அப்பா பயமாயிருப்பதினாலே, ஆகாதில் கோபமிக்காலே. ஹலோ கமான் சார் ஆசன மேலே. சாப்பிடும் சூட்டுகளாரும், தாய் சாப்பிடும் சூட்டுகளாரும். மேக்க சரிதான் மீசையை முருகும், மேக்க சரிதான் மீசையை முருகும். மெய்யாய் மாலை சூட்டெங்கிருக்கும், மெய்யாய் மாலை சூட்டெங்கிருக்கும். முடிஞ்சு போச்சா? ஆமா. வீட்டுக்கு போலாமா? போ. இன்னைக்கு என் கையால கடம்பூர் பலி செய்ய போறேன், அப்புறம் வரவிட்டா கோவிச்சுக்குவேன். கோவிச்சுக்கா, நல்லா கோவிச்சுக்கா.
எங்கே போனாலும் போங்கானும், நீ தன்னை விட்டு எங்கே போனாலும் போங்கானும். ஸ்ரீரங்கரி செவிக்க எங்கே தானே வரணும், எங்கே போனாலும் போங்கானும். ஸ்ரீரங்கரி செவிக்க எங்கே தானே வரணும், எங்கே போனாலும் போங்கானும். நிஜமாக இவருக்கு என் மேல் பிரியம் இருக்கு. ஆனால் அந்த போட்டோ எவ்வளவு கலகம் பண்ணிருக்கு. கணிகையில் பொய்யான சங்கமுமே வேண்டா. ஆம், அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுதான் சரி. இப்படி செய்வாள் என்று நான் என் கனவிலும் நினைக்கவே இல்லை. என்னடா லெட்டர்? அப்புறம் கொண்டு வா. கொஞ்சம் பாருங்களேன், எங்க இருந்து வந்திருக்குன்னு. எங்க இருந்து? கோடம்பாக்கத்தில் இருந்து. தேவதி இடத்துல இருந்தா? ஆமாங்க. அதை உடனே துண்டு துண்டாக கிழிச்சு நெருப்ப வச்சு கொடுத்துடும். ஏண்டா கொளுத்தியாச்சா? நானே கொளுத்தி விடுறேன். கொளுத்த வேண்டியதுதான். இருந்தாலும் என்ன தந்திரமா எழுதியிருக்கா பார்க்கலாம். பிரிய வல்லபரின் சரண கமலங்களை ஆசிரியத்திற்கும் அடியாள் தாசி ரேவதியின் வினய விஜாபனம். சில காலத்திற்கு முன்பு நேர்ந்த சந்திப்பில் நான் தங்களிடத்தில் கொஞ்சம் பரிகாசமாய் நடந்துவிட்டேன். அதிலிருந்து என் மனம் மிகவும் வருந்துகிறது. இந்த ஏழையின் தப்பிதத்தை பாராட்டாமல் ஒரு தரம் தரிசனம் கொடுக்க கிருப செய்ய வேண்டும். அப்போதுதான் தங்கள் மனதில் என் விஷயத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியும். இங்கனம் தங்கள் அன்புக்கு அடியார் தாசி ரேவதி. நாசுக்கான மனம். தப்பிதத்தை பாராட்டாமல் பிரிய வல்லபரின் என்னை போல எத்தனையோ ஜகஜால் விஸ்வாசம் இல்லாதவள் கழுத்திறக்கும் காதகி சோப்புல நான்சன். தெரிஞ்சு நான் இப்பவே போய் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் பழையபடி. இவ்வளவு பிரளயத்துக்கும் காரணம் அந்த வேம்புவிய சம்சாரம் தான். அவதான் தனபாலுக்கு ஏதேதோ சொல்லி கொடுத்துருக்கா. கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். கரெக்டுமா? இவ்வளவு பிரளயத்துக்கும் காரணம் வேம்புயிரின் சம்சாரம். சாரியா, வேம்பு இவர் நீ அர்ஜென்டா பேசுகின்ற. சரி, இப்போ நீங்க தான் வழிகாட்டணும். வேற என்ன?
டாம் டாம் அடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. சரியா என் கைவரிசையை காட்ட பிறகுதான் அவரை விடுவேன், இல்லாட்டா என் பேர் டாக்டர் கே போயிடல. வர்றேன். இந்த பம்பாய் பீடா போட்டுங்க. எனக்கு அப்பவே தெரியும். மஜா கரோ. ஏண்டா சுப்பு, அந்த சுவாதி இன்னும் வரக்கான மேடா? தீவம் வச்ச உடனே கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்ன சார். ஆமா, நேர நம்ம வாழை தோட்டத்தான வர சொல்லிருக்கேன். ஆமா சார், கிளீனா இங்கதான் வர சொல்லிருக்கேன். சரி, அந்த பக்கம் சுத்தி கிட்டி பாரு. சரி. என்ன சார் இப்படி பயந்துட்டீங்க? யாரா பயந்தா? ஏன் வீட்டுக்குள்ளவ? வேண்டாம், வேற இடத்துக்கு போமே. உங்க வீட்டுக்குள்ள சுப்பு, அவ என்ன பண்ற? அம்மா வீட்டுல இல்லையே. நல்லதா போச்சு. சரி, உன் இஷ்டப்படி ஆகட்டும், வா. ஆமா, இது உங்க பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சு? சேச்சே, இது நோக்கு நேக்கம் தானே சுப்பு. என்ன தெரியும்? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, இந்த கண்ணி சாமி, உங்களுக்கு 1000 கும்பிடுங்க. நீ சொல்றத கேக்குறேன், சட்னி எழுந்துவாங்க, கொல்ல பக்கமா போயிடுங்க. அது தெரிஞ்சால் ஒழிய நான் போக மாட்டேன். ஐயோ, இங்கதான் வராங்க. வேற ஒண்ணு எங்கேயாவது ஒளிஞ்சுங்க. மேலே மேலே கீழே ரூம்ல பெட்டிலே படுக்கையில எங்க வேணமானாலும் ஒளிச்சுவே. ஆனா அந்த முட்டாக்கு யாரு? இங்கே இருங்கோ, அப்புறம் நான் வந்து திறந்துடுறேன். வேணுமானா இன்னொன்னும் போடு, ஆனா என்ன மட்டும் மறந்துடாத.
சொல்றத கேளு. நீ கேட்டதெல்லாம் தர்றேன் நிச்சயமா. முதல்ல முட்டா கேளு. பயந்தா கொள்ளி, இங்க யாரு இருக்கா? நான் சொல்றதெல்லாம் ஒப்புக்கோ. என் உயிர் உள்ள வயல் உன நான் மறக்க மாட்டேன். இது சத்தியம். அதான் இங்க இல்லையே. வேணும்னா கதவை சாத்திப்படுறேன். பொம்பளைங்களை எப்பவும் பயங்காளிகள். வார்த்தை ராமபாணம் தான் சொன்னா சொன்னதே. அந்த பாடாவது பேர நேற்று என்ன ஆத்திரம் தெரியும்? இனிமே அவன் முகத்தை ஒழிக்கிறதே இல்லை. பச்சை மண்ணு சுட்ட மண்ணு ஒட்டிக்குமா? பிரமாணமா? ஐயோ, மை ஒய்ஃப். என் ஆம்பளை அண்ணா. இதெல்லாம் சுப்புவின் மடத்தனம். ஒண்ணுமே தெரியாது. உங்களை ஏமாந்த சோனகிரியா அடிச்சுட்டா. அப்படி இல்லடி என் டார்லிங். அதுக்குள்ளயும் பாடாவது போய் டார்லிங் ஆயிடுச்சு. உன் சத்தியம், என் உயிர் உள்ளவர்கள் உன்னை மறக்கவே மாட்டேன். அவளை கண்டா எனக்கு வாயில் எடுக்க வருது. இன்னும் உன் முகத்திலேயும் முழிக்க மாட்டேன். அப்படித்தானே? எனக்கு தெரியும்டி. சுவாதிக்கு தகவல் சொல்லி அனுப்பினா அது நோக்கு தெரிஞ்சுவிடும். நீ முட்டாக்கு போட்டு வருவே. அப்புறம் நோக்கு என் மேல இருக்கிற சந்தேகமா தீர்ந்துடும். எனக்கு தெரியும்டி, தெரியும். எப்படி எனக்கு யோசனை? இப்போ என் தம்பி வரவழைக்கிறேன். தேஷா வரவழி. நீதான் முட்டை வளாகிடுவே. பாப்போம். பேசாம சாவிய கொடுங்க, இல்லாட்டா பூட்ட உடைச்சுடுவேன். ரோஹிணி, ரோஹிணி, சாவி எங்கடி? எங்கிட்ட இருக்குமா? இப்ப கேக்காதீங்க. இருக்குன்னு சொன்னேன். காணுமே. நீ யாரடி வேண்டாம் வர்றதுக்கு? இருக்குங்கிற இல்லைங்கிற சம்திங். என்கிட்ட கொடு, அவகிட்ட கொடுக்காத, ஜல்தி. என்கிட்ட கொடு. ஐயோ, எங்கேயோ விழுந்துடுத்தே. மருந்துக்குன்னு யார் காத்துட்டு இருக்கா பாப்போம். இல்ல யாரடி இங்க வாடி? இப்படி
என்ன சுத்தி இறங்கி போச்சோ? நீங்க எப்படி என் ரூமுக்குள்ள? எப்படி எதுக்காக? அது நோக்கம் அவருக்கும் தான் தெரியும். நீனா ஏன் கேக்குற? ஏற்கனவே போட்ட பிளான் படி அவர் வந்தார். முதல்ல இங்க ஸ்மோக் பண்ணப்படாது. சாரி. ரெண்டாவது டாக்டர் வேம்பு ஐயர். டாக்டர் வேம்பு ஐயர், நான் இங்க வந்த காரணம் என் போட்டோவுக்காக. அதை கொடுத்துருங்க, அது எனக்கு ரொம்ப அவசியமா வேண்டியிருக்கு. நேக்கம் அப்படித்தான். என்ன உங்க ரெண்டு பேர் சிநேகத்திற்கு அது ஒரு சாட்சி. என்ன சொன்னேன்? ரெண்டு பேர் சிநேகத்துக்கா? இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் கழுவி போயிடும். என்னங்க டிரைவர் சிட்டிக்காரு, நீங்க எப்படி எதுக்காக என் ரூமுக்குள்ள வந்தேன் விவரமா சொல்லுங்க. போட்டோவுக்காக வந்தேன். ரோகிணி உள்ளே மறைவாக இருக்க சொன்னா. இதுல தப்ப என்ன? ரோகிணி செய்யறது சரிதான். பிளான் அப்படித்தானே? இல்லை, கண்டிப்பா இல்லவே இல்லை. இவர் இங்க வருவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரியா போச்சு. உங்க ரெண்டு பேருக்கு தெரியாது இல்லையா? பாட்டு மிஸ்டர் செட்டியார், நீங்க நடந்து தர வந்திருக்க? இல்ல, மோட்டார்ல தான். ஆனா பஞ்சர் பண்ண முடியாது, கூட டிரைவர் வந்திருக்கான். ஓஹோ, நல்ல பந்தவஸ்தோட வந்திருக்கான். இருக்கு, வீண் பேச்சு வேண்டாம். என் போட்டோவை கொடுங்க. போட்டோவை கொடுக்க முடியாது. கொடுக்காவிட்டால் போக முடியாது. என்ன ஆனாலும் முடியவே முடியாது. பேசாம கொடுத்துருங்க. இல்லாவிட்டால்? இல்லாட்டா என்ன? மிஸ்டர், இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்தவன் டாக்டர் வே போயிர. என்ன கொண்டாடும்னு ரெண்டு பேரும் செய்த ஏற்பாடா? நான் இதை காட்டியிருப்பேன். ஆனா இந்த அயோக்கிய ஸ்ரீக்காக உங்க இடத்துல சண்டை போட எனக்கு இஷ்டம் இல்லை. இத்தோட இவனை அழைச்சிட்டு போங்க. தம்பிக்கு தந்தி அடிக்கிறேன். அம்பி உன்னை எப்படி சேர்த்துக்கோ பாக்குறேன்.
புள்ள பலிச்சு போயிடும்னு சொன்னே, பலிச்சுதான் இல்லையா? அடி உன் பாட்டிக்கு பாட்டி, அவ பாட்டிக்கு பாட்டி தலைமுறை தலைமுறையா இந்த உத்தியோகத்தை பண்ணிட்டு வந்தாள. அவெல்லாம் பைத்தியக்காரளா? அவ தேகத்தை விற்றுன்னா சம்பாதிச்சு வச்சிருக்கா. நீயும் அந்த பணத்துனாலதான குதிச்சு வந்துருக்க. வீணா அழுது என்ன பிரயோஜனம்? வா, கவலைப்படாத. இவன் முத்தம் போனா இவனை போல 100 பேர் கிடைப்பா. பேபி, நீ என்னை அவ்வளவு கவலமா நினைச்சுட்டு இருக்கியா? எப்போ ஒரு தடவை என் கையை தொட்டு விட்டாரோ அதிலிருந்து என் உயிர் உள்ளவரை அவரே என்னாதன். கடைசியா ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல தம்புராவோட உன்னை நான் பார்க்காது போனேன்னா என் பேர் பேபி அல்ல. நேடு சூசை தனிக்கு மாலதையும் செப்பு. தேவதி இருக்காளா? ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு என்னதான்? சரி, அவகிட்ட சொல்லு, அவள் மேல் எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் விலகி போச்சு. அவள் விஷயத்துல வீணாக சந்தேகப்பட்டதை நினைக்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவகிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தேன். போயிட்டு வரேன். கொஞ்சம் கூட கபடம் இல்லாதவர். ரேவதி, ரேவதி, ஏமே தாரிகா, தாரிகா. ஏமே, மா பிள்ள ரேவதி எக்கட போயினது? ఈ 2 దినాలుగా ఈ పిల్ల ఏమి గలాట చేస్తుంది? గలాట సరియే అయితే ఇక మీ సరిపోతుంది. అవ్వా, దనపాలు చెట్టి దనపాలు చెట్టి అని ఒక మాసముగా దుముకుతా ఉండినది. అప్పుడే నాకు తెలుసును. అయితే చెప్పి తిని ఒకే పిల్ల ఉండనమే చెట్టి గారితో. వారితో ఇప్పుడు జగడం అని వినపడితిని. అప్పుడు జగడం దిగడం ఏమి లేదు, సుమ్మా సరస విడయాట్టు. నిన్న ఆ బ్రాహ్మణుడు వేంబు ఇక్కడికి ఎందుకు వచ్చినాడు? ఎందుకోసరం వచ్చినాడో నాకు తెలియదు. పిల్లు ఇప్పుడు వేమయ్యరింటికే పోయినది. నేను ఉండేటప్పుడు అది ఏడపోవాలా? நீ வீணா இங்கே இந்த சமயம் வந்திருக்கே. அவ உன்னை பார்த்துட்டா அனர்த்தம் உண்டாயிடும். திடீர்னு என் உயிர் போனாலும் போதும். தயவு செய்து நீ வந்த வழியே போயிடம்மா. பிளீஸ் கோ அவே. குட் பை. நான் உங்க சம்சாரத்தோடு பேசணும். ஒரே வார்த்தை. பேஷ். அப்படின்னா திருடன் தானே போலீஸ் கமிஷனரிடம் போனாப்லதான். வேற ஒண்ணும் இல்ல, தனபால் குத்தா மேல சாட்டி இருக்கிற குத்தம் நிஜமா பொய்யா? அவ என்னத்துக்குங்கிற? நான் தர்றேனே சாட்சி மேல சாட்சி. நான் உன்னை பார்த்தனும் இல்லையோ அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள. அதிலும் அவ ரூம்ல ஒளிஞ்சுட்டு இருந்தத இந்த கண்ணோர பாடுறேன். என்ன சொல்ற? என்ன, அவங்க ரூம்லயா? ஆமா, அவ பெட்ரூம்ல. அப்புறம் சொல். நிஜமாகவா? நிஜமாவா? இதோ என் கண், இதோ நான் பிரத்யட்சமா பார்த்தேன். அவனோடு பேசினேன், அவனை படாத பாடுபடுத்தினேன். மேலே சொல். இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப வேண்டாம், அப்புறம் ஆகட்டும். சுப்பு நோக்கு துணையா வருவான். நீ வீட்டுக்கு போ.
இங்க வந்து போக, நீ இங்க இருக்கிறத யாராவது பார்த்தா என்ன ஜாதி பிரச்சனை பண்ணி விடுவாள். டாக்டர் வேம்பயிருவாளுங்கிற நேமியை ஸ்பாயில் பண்ணி விட்டியே. நீ ஏன் கேக்குற? இவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் ரேவதி பைத்தியம் பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன பைத்தியம்? இவருது திருப்பதி ஸ்ரீனிவாசோட கிருபனிக்கு மஞ்சு சமயானிக்கே வச்சினாடு. என்ன மிஸ்டர் வேம்பையர்வாய்? ராங், டாக்டர் வேம்பையர். டாக்டர் வேம்பையர், நான் ஒளிஞ்சு கிழிஞ்சு வரல, நேரா பப்ளிக்கா தான் வந்திருக்கேன். ஏன், ரூம் இருக்கு, பூட்டு இருக்கு, ரோகிணி இருக்கா? ம், பாழா போகும். இந்த ரோகிணி செஞ்ச தப்புக்காக என் மேல இத்தனை பெரிய குத்துச்சாட்டா? அவ மேல என்ன தப்பு? உன் உத்தரப்படி அவ செய்தா? சாலுமி ஜெகடம், என் பொண்ணு ரேவதி உங்க இன்டிலோ வச்சிருக்குதா லேதா? ஈ இன்டிலோ? என் வீட்டுல தாசி பொண்ணு ராணி ராசு. ஏமின்ட்டே நானும் அவளை இதுவரையில் பார்த்ததே லேது. அவளை நல்ல மடி மேல சாத்தி வச்சு உட்கார்ந்து இருந்தேனே, இப்ப தெரியாதுன்னு போய் சொல்ல, கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. மடி மேல அப்படி என்ன? அது எப்படி? நான் சொல்றேனே. வாயாடி, சாத்தி பேசாத. எவண்டி, நிஜம்தானா? அது எப்படி? புதன்கிழமை காலம்புற நடு ரோட்ல வீட்டு வாசல்ல இதெல்லாம் சுத்த போய். நான் பிரமாணம் பண்றேன், நானும் பிரமாணம் பண்றேன், இதெல்லாம் சுத்த போய். திருடனுக்கு திருட சாட்சியா?
நடந்தது இதுதான். ரேவதி வழியில் மயக்கம் வந்து விழுந்துட்டா. பாவம், இவர் கை கொடுத்து தாங்கி மயக்கத்தி வச்சார். இது ஒரு குத்தமா என்ன டாக்டர் வேம்புயா? ரைட்டு ஐவாறு சேசந்தி உபசாரம் இல்லையா? இன்னைக்கு வச்சின தருவாத கூட ஒரு வாட்டி மயக்கம் வச்சிருந்தி. ரேவதி கொஞ்சம் கர்வம் உள்ளவள், இல்லாவிட்டால் அவளை கலியுக சீதேன்னு சொல்லணும். ரெண்டி உங்ககிட்ட வெளியே சொல்லட்டுமா? எங்க பாப்பா? மிஸ்டர் தனபால் நமக்கு போட்டோ என்ன பண்ண நீ அத சொல்லு. அந்த போட்டோவை நான் ரேவதிக்கு கொடுத்தேன். அவள் மயக்கமா இருந்ததால் கீழே விழுந்த போட்டோவை எடுக்க தவறுட்டா. அதை நான் எடுத்து வந்துட்டேன். போட்டோ துறையிட்டுமே பே ஆஃப் பெங்கால்ல நிஜம் நினைப்போம். ஆனா தாங்கள் இவ பெட்ரூம்ல எப்படி? நான் அப்பவே சொல்லலையா இந்த கட்டையில வர ரோஹிணி செஞ்சு தப்புன்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். ஒண்ணுமே ரோஹிணி விசாரிச்சுங்க. உங்களுக்கு சந்தேக பிசாச்சி பிடித்து கொண்டது. அதுக்கே மா பொண்ணு ரேவதினே காரணம் இல்லாம மச்சத்துல எடுத்து விட்டீங்களே. அப்படியான தப்பு என்ன தானா? எங்கடி கிளம்பிட்ட? என் தம்பியாத்துக்கு போறேன். தம்பியாத்துக்கு போவேன். ஐயோ ஜகடம் ஆரம்பிச்சுட்டீங்களா? ஐயகாரு நிஜங்க என் பொண்ணு இங்க வந்திருக்காளா இல்லையா அது சொல்லின தர்வாத நீங்க ஜகடம் போடுங்க. சேச்சே இருந்தா இல்ல நான் சொல்லுவேன். அப்படி சந்தேகம் மாதிரி தேடி பாருங்களேன். என் பொண்ணு ரேவதி குரல் மாத்திருக்கா உன்னதே? ஆமா ரேவதி தான். ரேவதியா? ரோஹிணி இருமி இருக்கலாம். ரோஹிணி இங்க எப்படி இல்லாட்டா? வெளியே வேலை செய்யணும் இருக்கா சுப்பு அவனா இருக்கும். இது பொம்மநாட்டி குரல் தான். பேசாம இருக்க நேற்று இருமல் வருதுடி. இது ரேவதி குரல் தான். என்ன பாரு அந்த பக்கம் பாருங்க. வீட்டுல இல்லையா? இப்ப எப்படி பொட்டிக்குள்ள மான வித்தியோ? என்ன தனமாள் இவள் இங்க எப்படி வந்தா? சரியான பதில் வேணும். நடந்து போயினது நீ சந்தேகம் தீருனா நாக்கு மொதல் நினைச்சே சந்தேகம் இல்லேனே லேது. உங்க சந்தேகம் தீர்ந்து போச்சா? ஆமா இனி சந்தேகம் இல்லை. ஆரம்பத்துல இருந்து எனக்கு அப்படி நிஜமான சந்தேகம் இல்லவே இல்லை. உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போயினதா? நேக்கு இவ விஷயத்துல கொஞ்சம் டவுட் பாக்கி. உங்களுக்கு? எனக்கும் அப்படித்தான். சரி அப்படியான வாங்க விஷயம் எல்லாம் விபரமாக செப்தான்.
விசாரம் இன்னும் சரியா புரியல. இவன் எதிர்க்க வேண்டாம், மேல போய் பேசுவோம். ஏன் என்ன இருக்க வேண்டாம்? என்ன தன அம்மா, நான் கூட இவர் குட்டி எல்லாம் வெளிப்படுத்தணும். சரி வாங்க. இந்த மாதிரி தப்பு மறுபடியும் என்னால் நேரவே நேராது. நான் மறுபடியும் இந்த மாதிரி சந்தேகம் வரும்படி விடவே மாட்டேன். நிஜமா நான் சுத்து பைத்தியக்கார தினமா இருந்து விட்டேன். சத்தியமாக நான் முட்டாள்தனமாக நடந்து விட்டேன். சரி, தாக்கி எப்போ ஆரம்பமாகும்? யார் முதல்ல சண்டை போட்டு சைலண்ட் ஆகும்படி செய்தாலோ அவர் மன்னிப்பு கேட்காமல் தாக்கி ஆரம்பமாகாது. மன்னிப்பு எப்படி கேட்கறது? அது சொல்லாட்டா சைலண்ட் தான். அது என்ன பிரமாதம்? என் தப்பு அதை மன்னிச்சிடுன்னா போதும். என் தப்பு அதை மன்னிச்சிடு, இப்படி 100 தடவை சொன்னாலும் கோபம் போகாது போல் இருக்கே. 100 தடவை அப்படியே இன்னொரு தடவை. தேவதி, தேவதி, தேவதி. கண்ணே, உன் விஷயத்தில் வீணாக சந்தேகப்பட்டுட்டேன். கடைசியில நீங்க தான் தோத்து விட்டீங்க, நீங்க தான் முதல்ல பேசுனீங்க, அப்புறம் நான். கண்ணே, உனக்கும் எனக்கும் சண்டை நடந்தா எப்பவும் நான் தான் தோத்து போறேன். பாட்மிஸ்டர் செட்டியா, அந்த அவள் எவ்வளவு கலகத்தை பண்ணி எடுத்து பார்த்தீங்களா? டாக்டர், நான் அவன்னு சொன்னதே நீங்க செல்லம்னு நினைச்சிருந்தேன். நான் அவன்னு சொன்னதே நீங்க ரேவதின்னு நினைச்சிருந்தேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கஞ்சா குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மண்டல கழிவு போச்சா? என்னமா உங்க அம்மா சாமர்த்தியமே சாமர்த்தியம், என்ன திருக்குமா முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு பாருங்க, அன்னைக்கு தான் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்தேன். முத முதல்ல இவாளோட உங்க மிஸ்ஸோட பேசினேன். எந்த கண்ணாடியால பார்க்கிறோமோ அந்த கண்ணாடி நிறம் தானே தெரியும். மனுஷனுக்கு ஒரு தடவை சந்தேகம் ஏற்பட்டுட்டா அத்தோட அவன் க்ளோஸ். சார், நான் அப்பவும் சொல்லலையா, ஆனா நீங்க தான் என்ன முட்டாளன்னு சொல்லிட்டு. உங்க பாலிசியே தப்பு. ராங்கே ரைட் ஆயிடுச்சேடா. திஸ் இஸ் மை குக் சுப்பு, ஆல்சோ பிரைவேட் செக்ரட்டரி. எஸ் எஸ். சாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன கோபம் வந்து தெரியுமா? இதெல்லாம் போட்டோ செய்த கலாட்டம். என் கடைசி பிரார்த்தனை, ஒரு அற்ப சந்தேகம் எவ்வளவு அனர்த்தத்தை உண்டாக்கி விட்டது என்பதை மனதிலெண்ணி ஒவ்வொருவரும் தீர்க்க திருஷ்டியுடன் பரிசீலனை செய்து சக குடும்ப சகிதராய் சௌக்கியமாய் இருக்க வேண்டும் என்று ஹிருதயபூர்வமாக பகவானை பிரார்த்திக்கின்றேன்.